நிகழ்வின் நோக்கத்தை ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி என் உரையினை தொடங்குகின்றேன். பேரா மாநிலத்தின் பாரிசுத்தார் நகரில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயலாற்றி வருகின்ற தமிழ் வாழ்வியல் இயக்கத்தினுடைய ஏற்பாட்டில் விரைவில் அமைய இருக்கின்ற தமிழ் கோட்டம் என்கிற கட்டட நிதிக்கு நிதி தள்ளுவதற்காக பல்வேறு ஊர்களிலே இருக்கின்ற அன்பர்களை நேரடியாக சந்தித்து எங்களின் இலக்கையும் எங்களுடைய நோக்கத்தையும் வலியுறுத்தி வருகின்றோம். அவ்வாறு வலியுறுத்துகிற பணியின் ஒரு அங்கமாக இம்முறை தலைநகரில் இருக்கின்ற அன்பர்களை சந்தித்திருக்கின்றோம். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று நாம் பன்னெடுங்காலமாக பேசியும் எழுதியும் சிந்தித்தும் வருகின்றோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றடா என்று பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் நடப்பு வாழ்க்கையில் அவ்வாறு நாம் தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்கின்ற நிலையில், இந்த குறிப்பாக இந்த தமிழக மலையக மண்ணில் நாம் வாழ்கிறோமா? அல்லது தமிழர் என்ற ஒரு குணம் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அவருக்கு ஒரு மரபு உண்டு, அவருக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதிலே நாம் முதலில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றோமா என்று பார்த்தால், இந்த நாட்டை பொறுத்தவர்களே சற்றேறத்தாழ அரசியல் நிலையிலே சொல்லப்படுகிற புள்ளிவரத்தின் அடிப்படையில் தோராயமாக 20 லட்சம் இந்தியர்கள் வாழ்வதாக சொல்கிறார்கள். அந்த இந்தியர்களிலே தமிழர்கள் தனித்து அடையாளம் காணுகின்ற அளவிலே பார்க்கிற பொழுது சற்றேறக்குறைய 10 லிருந்து 12 லட்சம் தமிழர்கள் வாழ்கின்றோம். ஆனால் வாழ்கின்ற அந்த 12 லட்சம் தமிழர்களாவது தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு, தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான வாழ்க்கை முறைகளை வடிவமைத்துக் கொண்டு வாழ்கிறார்களா என்று பார்த்தால், பெரும்பான்மையினர் தோற்றத்திலே தமிழர்களாகவும் அகத்திலே வாழ்க்கையிலே வேறுபட்ட நிலையிலும் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதற்காக கடந்த 200 ஆண்டுகளில் இந்த மலேசிய தமிழர்களை மீட்டுருவாக்கம் செய்வதிலே யாரும் முயன்றிருக்கிறார்களா முயலவில்லையா என்று பார்த்தால், பலரும் பலகாரும் பல்வேறு முயற்சிகளிலே முனைப்புகளிலே ஈடுபட்டு இந்த தமிழரை மீட்டுருவாக்கம் செய்வதிலே முயன்றிருக்கின்றார்கள். அவ்வாறு முயன்றவர்களிலே பலர் தங்களுக்கு என்ன உணர்ந்திருக்கிறார்களோ அந்த வகையிலே தமிழினத்தை மீட்டெடுக்கின்ற முயற்சியை ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அவ்வாறு முயன்ற பலரும் திருவள்ளுவர் பேராசான் சொல்வதை போல ஊக்கத்தில் ஊக்கி இடைக்கல் முடிந்தார் பலர் என்ற நிலையிலே ஒரு ஆர்வ கோளாறின் காரணமாக முயன்று இந்த இனத்தை மீட்டு விடுவோம் என்று அவர்களுக்கு தெரிந்த ஏதாவினும் ஒரு கூரை எடுத்து அங்கிருந்து இனத்தை மீட்க வேண்டும் என்ற முயற்சியிலே முயன்று இடையிலே தோத்திருக்கிறார்கள். அப்படி தோற்று போன காரணத்தினாலே பல தமிழர்கள் கொண்டு கூடி இவர்களெல்லாம் முயன்று எண்ணத்தை கிழித்தார்கள், இப்படித்தான் எங்களுக்கு அப்போதே தெரியும் என்று வாய்ஸோடால் பேசுகிற நிலையில் தான் தமிழர்களாக இருக்கிற நாம் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்துவிட்டோம், ஊர் கூடி தேர் இழுக்கிற போது, ஊரே கூடி ஒரு தேரை இழுக்கிற போது அந்த தேர் நகர முடியும். ஆனால் அவ்வாறு இழுக்கின்ற அந்த தேர் தமிழ் தேராக, தமிழ் தெய்வத்தை வைத்து இழுக்கிற தேராக இருக்க வேண்டும் என்பது அந்த முனைப்பாளர்களின் முயற்சி. ஆனால் நடந்தது என்பது என்னவோ என்னவோ, தமிழ் என்று நினைத்துக் கொண்டு, தமிழன் என்று நினைத்துக் கொண்டு அதுக்கு மாறான வேலையை ஊர் கூடி இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை உணர்ந்துவிட்ட நம்மை போன்ற ஒரு சில உணர்வாளர்கள் இல்லை, இதுக்கு மாற்று வழி செய்ய வேண்டும் என்று நாம் மாற்றி நின்று இழுக்கிற பொழுது ஊரே ஒரு பக்கம் இழுக்க, ஓரிருவர் மட்டும் மறுபக்கம் இருக்க, எப்படி அந்த தேர் மறுபக்கம் நகரும் என்பதை யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. இந்த ஓரிருவர் தோத்துவிட்ட காரணத்தினாலே ஊக்கத்தில் ஊக்கி இவர்கள் எல்லாம் தோத்து விடுவார்கள் எனக்கு அப்போதே தெரியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழலை உணர்ந்து பார்த்துத்தான் பாவலர் ஆப்பு திருமணனார் அவர்கள் உலகில் வேறு எங்கும் வேறு எந்த தமிழறிஞரும் சிந்திக்காத மாறுபட்ட ஒரு சிந்தனையை சிந்தித்தார். எப்படி சிந்தித்தார் என்றால், இந்த இனத்தை மீட்டுருவாக்கம் செய்து தமிழன் தனது பழமை பெருமைக்கேற்ப தனி நிமிர்ந்து வாழ வேண்டுமானால் அவன் மொழியால், இனத்தால், சமயத்தால் தமிழனாக இருக்க வேண்டும் என்ற அந்த 3 கூறுகளும் சமமாக இருக்க வேண்டும் என்பதையும், அந்த 3 கூறுகளில் ஒன்றை ஒன்று மிஞ்சி விடாமல் ஒன்றை ஒன்று கெடுத்து விடாமல், மொழிநலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இனத்தை கெடுப்பதும், இனநலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக சமயத்தை கெடுப்பதும், சமயத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி மொழியையும் இனத்தையும் கெடுப்பதுமாக ஒன்றை ஒன்று கெடுக்கிற பணியை அப்போது அப்படி நடந்திருக்கிறது. இந்த இனமீட்பு பணியை செய்கிற அன்பர்கள் முயன்ற போது இந்த 3 ஏதாகிலும் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு தமிழனை மீட்க வேண்டுமானால் நான் தமிழ் சமயத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் சமயத்தை முன்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு மொழியை அடித்தார்கள். இன்னும் சிலர் இனத்தை அடித்தார்கள். இல்லை இல்லை, இந்த இனம் முதலில் மீள வேண்டும் என்று சொல்லி இனத்தை எடுத்தவர்கள் சமயத்தை அடித்தார்கள், மொழியை அடித்தார்கள். அல்லது
மாறாக மொழியை மீட்க வேண்டும், மொழி தனித்தமிழ் மொழியாக இருக்க வேண்டும், புதிய தமிழ் மொழியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அங்கு நுழைந்தார். இது மூன்றையும் எடுத்தவர்களும் கூட இன்னும் ஒன்றும் செய்தார்கள். பண்பாடு நமக்கு தேவையில்லை, இலக்கியம் நமக்கு தேவையில்லை, இலக்கணம் எதுவும் தேவையில்லை என்று சொல்லும். இப்படி அவரவர் அவரவர் உணர்ந்த மட்டிலே செய்தார்கள். அதை முதல் முறையாக மாறுபட்டு சிந்தித்த ஒரு மிக பெரும் மெய்யறிவாளராக பாவலர் தாப்பு திருமானனாக இருந்தார்கள். அவர்கள் தோற்றுவித்த அந்த தமிழ் இருக்கடம் என்ற அமைப்பின் வழியாக இப்படிப்பட்ட சிந்தனைகள் பரப்பப்பட்டது. நாட்டிலே இந்த இனத்தை மீட்க வேண்டுமானால் மொழியால், இனத்தால், சமயத்தால் நாம் தமிழர் நம்மறை திருக்குறள் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் வாழ்வியல் இயக்கம் பாய்புத்தார் நகரில் தோற்றுவிக்கப்பட்டு அதற்கு மூலமாக இந்த கூறுகளை எல்லாம் ஆய்வு செய்கிற பணியாக தமிழியல் ஆய்வு கழகத்தை தமிழ் ஆய்வியல் அறிஞர் திருச்செல்வத்தின் தலைமையாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்டு ராக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வியல் என்பது எல்லோரும் வாழ முடியும், ஆய்வு என்பது எல்லோரும் செய்ய முடியாது, அதற்கு தக்கார் மட்டுமே செய்ய முடியும். ஆகவே ஆய்வு என்பது ஒரு டேவன் பாஸ்ட் அண்ட் புஸ்தாக்கா போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த ஆய்வை அந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் சொல்ல போனால் அவருக்கு விவரம் தெரிந்த நாள் முதலாக இந்த தமிழ் நெறி என்கிற அந்த நீரோட்டத்தை பாய்ச்ச வேண்டும். ஒரு பக்கம் திருவள்ளுவர் பேராசான், இன்னொரு பக்கம் வள்ளல் பெருமான், இவர்கள் இருவரையும் இரு கரைகளாக கொண்டு வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபு தமிழ் சான்றோர் பெருமக்கள் காட்டிய வாழ்க்கை நெறி கோட்பாடுகளை ஆய்ந்தும் வகுத்தும் தொகுத்தும் வழிநடத்துகிற முயற்சியை தமிழ் வாழ்வியல் இயக்கமாக கொண்டு செல்லுகிற முயற்சியை கடந்த 23 ஆண்டுகளாக பாரிபுத்தார் நகரிலும் அதன்படியாக பல்வேறு ஊர்களிலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி என்று கேட்டால், பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் முதலில் சொன்னதை போல மொழி, இனம், சமயம், பண்பாடு, வாழ்க்கை இந்த கோட்பாடுகளை, இந்த நடைமுறைகளை ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். பிறப்பு என்று பெயர் சுட்டு விழா தொடங்குகிற போதும் மொழி தூய்மையாக இருக்கும், இனநலமும் தூய்மையாக இருக்கும், பண்பாடும் தூய்மையாக இருக்கும், சமயக்கூறும் அதில் இருக்கும். தமிழன் சமயக்கூரை, சமயத்தை, இறை நம்பிக்கையை, மெய்மிசை கருத்தை மறந்தவன் அல்ல என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். மூத்த இனமாக இருந்து வாழ்க்கை நெறியை பண்படுத்தி இருக்கின்ற ஒரு இனமாக இருக்கின்ற இந்த தமிழினம் கண்டிப்பாக மெய்மிசை துறையிலும் ஆழ்ந்த அறிவு ஞானத்தை பெற்ற இனமாகத்தான் இருக்க முடியும். இடையில் வந்து கடந்துவிட்ட குழப்பங்களும் குளறுபடிகளும் நம்மால் அடைந்தது பாதி, வந்தவர்களால் பதிந்தது பாதி. ஆகவே அதை மீட்க வேண்டும் என்பதற்காக முற்றிலும் அழிக்க நினைப்பது தப்பு என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் மொழியால், இனத்தால், சமயத்தால் நாம் தமிழர் என்கிற அந்த கருத்தை நாம் முன்னெடுத்து செயல்பட தொடங்கினோம். கடந்த 23 ஆண்டுகளாக பட்டறிவாக நாம் அந்த வழியில் சென்றதின் விளைவாக கடந்த ஆண்டு இத்தனை காலம் பொது மண்டபங்களிலும், பிறகு கடந்த 15 ஆண்டுகளாக தனி கட்டடத்தை வாடகைக்கு எடுத்தும் இந்த கருத்துக்களை பரப்பி கொண்டிருந்த நாங்கள் கடந்த ஆண்டு ஏறத்தாழ 800,000 மில்லி எல்லா செலவெல்லாம் போக சில கழிவுத்தொகையெல்லாம் கேட்டு மொத்தம் 800,000 மில்லிக்கு 3 மாடி கட்டடத்தை, இந்த கட்டடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு, அதுனா 3 மாடி கட்டடம், மூளை கட்டடம், கோடி வீடுன்னு சொல்லுமா அந்த கோடி கடை, இதில் வந்து 1.5 கடை அளவு பெரிது, 3 மாடி உயரம், கீழ் மாடியை வணிகத்துக்கு விட்டுவிட்டாலும் மேல் இருக்கின்ற 2 மாடிகளை, மேல ஆக மேல இருக்கிற 3வது மாடியை பணிமனையாகவும், நடுமாடியை இதை விட பெரிய பெரிய அரங்கு முழுமையா படுத்தோம்னா இதை விட பெரிய அரங்கு இந்த அடப்பு இல்லை, இந்த அடப்பு இல்லாம ஒரு பெரிய அரங்கு நமக்கு கிடைக்கும். ஏறத்தாழ 250 பேர் அமரக்கூடிய அரங்கை அங்கு 2வது மாடிக்கான வேலைகளை செய்துவிட்டோம். இப்போது 2 லட்சம் வெள்ளியை முன்பணமாக, அரசு மானியமாக கிடைத்த பணத்தை முன்பணமாக கட்டி தொடக்கத்திலே 5 ஆண்டு அல்லது 10 ஆண்டு கடன் பொருளகத்தில் பெற்று வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், பொருளகத்தில் இருக்கிற இடர் இயக்கத்தின் பேரில், இயக்கத்துக்கு வருமானம் இல்லாத போது இயக்கத்தின் பேரில் தரமாட்டார்கள், தனிநபர் பேரில் தர வேண்டும். தனிநபர் என்று சொன்னால் 10 லட்சம் 8 லட்சம் வெள்ளிக்கு கடன் இருக்க, 6 லட்சம் வெள்ளிக்கு கடன் இருக்க வேண்டுமானால் 4-5 பேர் அதுக்கு ஒப்புதல் தர வேண்டும். அப்படி பார்த்ததிலே எங்களுக்கு வாய்ப்பு வாய்க்கவில்லை. பிறகு நாங்கள் ஒரு முடிவு செய்தோம், சரி 5 ஆண்டில் நாங்கள் கட்டி விடுகிறோம் ஒப்பந்தம் அடிப்படையில் என்று சொல்லி அந்த மேம்பாட்டாளர்களிடத்தில் பேசினோம். அவர் விடாபிடியாக பிடித்து விட்டார்,
அப்படியெல்லாம் செய்ய முடியாது, வேண்டுமானால் உங்களுக்கு ஓராண்டு தருகிறேன், ஓராண்டுக்குள் கட்டிவிடுங்கள் என்று சொன்னார். ஓராண்டுக்கு எங்களால் முடியாது என்று சொன்னோம். பிறகு அப்படி பேசி இப்படி பேசி 15 திங்களுக்குள், 1.5 மாதங்கள் கூட அண்ணங்கள் கடன் கட்டிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். 15 மாதங்களில் 15 திங்களிலே திங்களுக்கு 40,000 வெள்ளி என்ற அடிப்படையிலே இப்பொழுது 4 தவணைப்பணங்கள் 40,000 வெள்ளி கட்டியிருக்கிறோம். மீத பணத்துக்காக அன்பர்களை நாடி இருக்கிறோம். நான் சற்று முன்பு சொன்னதை போல மலேசிய திருநாட்டில் சட்டத்தால் 12 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். உலக அரங்கிலே 12 கோடி தமிழர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் இந்த திட்டத்திற்கு குறைந்த அளவு 1,000 வெள்ளி வாக்குறுதியாக பெற்று 1,000 அன்பர்கள் தேர்ந்தால் 10 லட்சம் வெள்ளி நமக்கு திரளும். 2 லட்சம் வெள்ளியில் அந்த 2 மாடிகளை சீரமைப்பு செய்வதற்கு பயன்படுத்த முடியும் என்ற எண்ணத்தில் நாங்கள் களமிறங்கி பணியில் செய்து கொண்டிருக்கின்றோம். நிறைந்த அன்போடு நமக்கு உதவுகிற அன்பர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குமா என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். இது இயல்பாக இருக்கிற ஒரு நிலைமைதான். இதை வருந்துவதற்கு ஏதும் இல்லை. ஆனால் நாம் நினைத்தால் 1,000 தமிழர்கள் ஒன்றிணைந்தால் 1 திங்களில் கூட நம்மால் அந்த 10 லட்சம் வெள்ளியை வாங்கிவிட முடியும். இந்த தமிழ் கோட்டம் என்று இந்த கட்டடப்படம் நாளிதழ்களிலே வந்த பிறகு நாங்கள் தொடக்க விழா நிகழ்ச்சி செய்த பிறகு நாடு முழுவதும் இருக்கின்ற நல்ல தமிழ் உணர்வு அன்பர்கள் தொடர்பு கொண்டு அல்லது நேரடியாக சந்திக்கிற பொழுது, ஆஹா, இவ்வளவு பெரிய கட்டடத்தை வாங்கிவிட்டீர்களே, கட்ட தொடங்கிவிட்டீர்களா, கட்டடம் ஏறிவிட்டதா என்று கேட்கிறார்கள். அன்பர்களுக்கு நிலைமை புரியவில்லை. என்ன என்று கேட்டால், நாம் கட்டி நிறைவு பெற்ற கட்டடத்தை வாங்குவதாக, கடைவரிசையில் உள்ள கட்டடத்தை வாங்குவதாக தான் இருக்கிறதே தவிர தனி நிலத்தில் இந்த கட்டடத்தை கட்டவில்லை. ஆனால் இந்த இனத்தின் தேவைக்கு தனி நிலத்தில் கட்டடம் கட்டி அங்கு பல்வேறு நடவடிக்கையை செய்ய வேண்டிய தேவை என்பது இந்த இனத்துக்கு இருக்கிறது. ஆனால் வலிமை வள்ளுவ பேராசான் சொல்வதைப் போல தன் வலிமையும் மாற்றான் வலிமையும் அறிந்துதான் நாம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு ஒரு சிறு முகவரியாகத்தான் இந்த கட்டடத்தை நாங்கள் வாங்கியிருக்கிறோம், ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அதற்கு நமது அன்பர்கள் உதவுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நான் சற்று முன்பு சொன்னதை போல கடந்த 23 ஆண்டுகளாக தொடர்ந்து இதே கருத்துக்களை பிறப்பு முதல் பிறப்பு வரை அத்தனை நிகழ்வு முறைகளையும் தமிழறிப்படி நடத்திக் கொள்வது எப்படி என்பதிலே ஒரு முயற்சியாக, முன்னோட்டமாக, பட்டறிவாக பலவற்றில் பல நிகழ்ச்சிகளை செய்து பார்த்து இது சரி, இது தவறு, இதை திருத்தலாம், இதை குறைக்கலாம், இதை கூட்டலாம் என்று சொல்லி நாங்கள் பட்டறிவை பெற்றிருக்கிறோம். இனி அடுத்து வழிகாட்டுகிற அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான கருத்து கருவூலங்களாக திருச்செல்வம் என்கிற ஒரு தனி மனிதன் இந்த இயக்கத்தை, இந்த இனத்தை வழிநடத்த முடியாது. திருச்செல்வம் என்பவர் தமிழ் பெற்ற பேரின் காரணமாக வாழையடி வாழையென்று வந்த அந்த திருக்கூட்ட மரபின் கருத்து கருவூலங்களை தொகுத்து நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அருட்கொடையை ஆண்டவன் அவருக்கு அருளி இருக்கிற காரணத்தினால், நான் அவரோடு 25 ஆண்டுகளுக்கு மேலாக பழகி இருக்கிற காரணத்தினால் இந்த வரியை சொல்கிறேன். 60 அருள் நூல்களை அவர் தொகுத்து விட்டார். பிறப்பு முதல் இறப்பு வரை தமிழன் திறந்து பார்த்தால் அந்த புத்தகத்தில் பிறப்பு சடங்குகளை ஏன் இவ்வாறு செய்கிறோம், திருமண சடங்குகளை ஏன் இவ்வாறு செய்கிறோம், எது தமிழ், எது ஆரியம், எது தேவை, எது தேவையில்லை, மொழி நெறியே தமிழ் சமயம் என்கிற நூலை 3,000 பக்கங்களுக்கு எழுதியிருக்க. 3,000 பக்கங்களை யார் படிப்பா, 10 வால்யூம் போட்டா கூட 300 பக்கம். அதனால்தான் ஆய்வுக்களம் வேறு, வாழ்வு நிற்கம் வேறு என்று சொல்றோம். அவர் இருக்கிறார் இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சடங்கு முறைகளையும். நாம் என்ன சொல்ல வரோம்னா, அந்த கருத்துக்கள் இவருடையது அல்ல, தொகுத்திருக்கிற அந்த அரிய அவருடைய ஆய்வு பணியின் காரணமாக அவர் தொகுத்திருக்கிற அந்த கருத்து கருவூலம் கருத்து வழி தலைமைத்துவத்தை நமக்கு தரப்போகிறது. உலகத் தமிழராக இருக்கிற நமது பங்குக்கு இந்த இடத்தை விட்டு உருவாக்க வேண்டுமானால் குறைந்த அளவு இந்த மலையக திருநாட்டின் 10 ஏக்கர் நிலத்திலாவது நமக்கு ஒரு தமிழ் கோட்டம் அமையக்கூடாதா? அது முன்னோட்ட முகவரிதான் இந்த முயற்சியை தவிர இது எல்லாம் அல்ல. பயிற்சிக்கு முன்னால் ஒரு நம்மளை அணியப்படுத்திக் கொள்வதற்கான முன்னோட்ட முயற்சிகள் தான் இத்தனை காலம் நடக்கும். அந்த பட்டறிவின் விளைவாக ஒன்று வாழ்வியலாக்குவது எப்படி என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதற்கு கருத்து கருவூலமாக கருத்து வழி தலைமைத்துவத்தை கொடுக்கின்ற கருத்து நூல்களை எப்படி என்பதை தொகுத்து திருச்செல்வம் கொடுத்திருக்கிறார். இனி இதை சந்தைப்படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போகிற பணி சரியாக சொன்னால் நமக்கு ஒரு முகவரி. அந்த முகவரி தலைநகரத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, பாரிபூத்தாரிலும் இருக்கலாம். தமிழன் அத்தனை பேரும் தமிழ் நெறிக்குள் நிறைவேற வேண்டும். அவன் எவ்வாறு எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் தமிழன் எங்கு வரப்பினும் தமிழன் தமிழனே.
இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. தமிழ் நெறி என்று ஒன்று இருக்கிறது, பிறநெறி என்று ஒன்று இருக்கிறது. தமிழ் நெறிக்குள் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து வருமானால் வருவோமானால் அந்த முகவரி எங்கிருந்தாலும் வர வேண்டும். தாழ்வில்லை. இந்த 10 லக்கம் என்பது தமிழனை பொறுத்தவரை 12 லக்கம் தமிழர்கள் வாழ்கிற இந்த நாட்டில் 10 லக்கம் திரட்டுவது மிக அதிக பணி அல்ல. ஆனால் இது உரிய பணி என்று சொல்லி தமிழன் முன்வருமான வருவானால் ஒரு பொருட்டே இல்லை. ஆகவே அந்த உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு எங்கள் முயற்சி திங்கள் தோறும் 40,000 வெள்ளி உலகத்தில் அல்லது அந்த மேம்பாட்டாளர்களை கட்டுவதற்கு உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும், ஏற்கனவே சில நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தொடங்கிவிட்டீர்கள், இனிதான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன்வாருங்கள். இந்த முயற்சி திருச்செல்வத்துக்காகவோ, முருகியனுக்காகவோ, தமிழ்ச்செல்வத்துக்காகவோ அல்லது இந்த இயக்கத்தில் இருக்கிற எந்த தனி மனிதனுக்காகவோ அல்ல. ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இந்த தனி மனிதர்கள் வாழ்கிறவரை இந்த முயற்சி முருகையினுடையது, இந்த முயற்சி திருச்செல்வத்துடையது என்று கொஞ்ச நாளைக்கு சொல்லுவார். இந்த கட்டை முடிந்த பிறகு பாரிமுந்தார் நகருக்கு வருகிற அந்த தமிழ் கோட்டத்தை பார்க்கிற ஒவ்வொரு தமிழனும் நிமிர்ந்து நின்று இங்கு இருக்கிற தமிழன் தமிழனுக்கு ஒரு அடையாளமாக தமிழ் கோட்டத்தை கட்டிவிட்டான் என்று சொல்வானே தவிர யாரும் மறந்து முருகையன் செய்தான், திருச்செல்வம் செய்தான், தமிழ்ச்செல்வம் செய்தான் என்று சொல்லவே மாட்டார்கள். அவனுக்கு பிறகு அந்த பேர் இருக்கு. ஆனா இதெல்லாம் நினைப்பதில்லை. யார் தன்னலம் பெறாமல் செய்கிறார்களோ அவர்கள் பேர் தான் வரலாற்றில் நினைத்திருக்கிறது. யாரோ திருவள்ளுவர் யாருக்குமே தெரியாது. ஆனால் திருவள்ளுவர் என்ற ஒரு மனிதர் பெயர் வைக்காமலே நாம் ஒரு பெயர் வைத்து அவரை வணங்கி அவர் வெளியில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் கொடுத்த கருத்து கருவுடன் இந்த கருத்து கருவுடன் நிற்கும் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு. தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றடா என்ற ஒரு காலம் நமக்கு பிறகேனும் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்கிறது. அந்த உறுதிக்கு உறுதுணை செய்யுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.